வெக்கம் அச்சம் இஸ் ஈக்வல் டு தோல்வி. பிரியமானவர்களுக்கு பிரியமுடன் அமர் மகேந்திரன். நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா வெக்கத்தையும் அச்சத்தையும் வேரோடு பிடுங்கி வெளியே எரிஞ்சிருங்க. அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம் அப்படின்றத வெக்கப்படாமல் அச்சப்படாமல் தயக்கப்படாமல் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி பழங்க. இப்போ நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை சொன்னாலே அடுத்தவங்களுக்கு தெரியும், அதன் மூலமாக நம்மளுக்கு ஆஃபர்ஸ் வரும். ஒரு ஒரு இடத்த வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸில் 10 இயர்ஸில் பல மடங்கு க்ரோத் இருக்குங்க லேண்ட்லாம். ஸோ இந்த வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணுறதுக்கே நீங்கள் தயக்கப்பட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னுக்கு வர முடியாது. ஸோ அந்த வெக்கத்தையும் அச்சத்தையும் வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருங்க. உதாரணத்துக்கு என் சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நான் காலேஜ் முடிக்கும் தருணத்தில் நான் ஒரு எஸ்எல்ஆர் கேமரா வாங்கினேன். 1997 தமிழக அரசாங்கம் வந்து ரேஷன் காலையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஊர் மக்களுக்கு அப்புறம் ஃபோட்டோ தேவை, அப்போ நம்ம ஃபஸ்ட் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் கருமத்தூர் மூணாண்டிப்பட்டி அங்கே வந்து நான் முத அந்த பாரம்பரிய முறைப்படி ஒரு பொதுவான விஷயத்தை செய்யணும், ஊர் மக்களுக்கு எல்லோரும் ஒரு மெசேஜ் ஒரு செய்தி போய் சேரணும் அப்படின்னா அந்த தோட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்கள வச்சு சாட்டி விட்டுட்டு நாளை காலையில் ரேஷன் கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்க வராங்க, எல்லாம் மந்தைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சாட்டை சொல்லிட்டேன். மறுநாள் காலையில் ஃபோட்டோ எடுக்க போகிறதுக்கு எனக்கு பயங்கரமான ஒரு வெக்கமும் அச்சமும் போகிறதுக்கு தடுக்குது. ஏன்னா யாருமே நம்மளை ஃபோட்டோ எடுக்க கூப்பிடல, ஃபோட்டோ எடுக்க கூப்பிடாமல் நம்மளாம் எப்படி ஒரு ஊரில் போய் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, நம்ம அங்கே போய் உட்காந்துருக்கோம், யாரும் ஃபோட்டோ எடுக்க வரலைன்னு சொன்னால் நமக்கு பெரிய அசிங்கமாயிருமே கேவலமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு நான் வீட்டில் இருந்துக்கிட்டு போகலை. பட் எங்கள் அப்பா என்ன சொன்னார், நீ சாட்டியாச்சு ஊரில் போகாமல் இருந்தாலும் அசிங்கம் தாண்டா கேவலம் தானே, அதனால் நீ போய் உட்காந்து வர்றாங்க வரல, நீ வேலையை பாரு, அதனால் என்ன உனக்கு லாஸு அப்படின்னு சொல்லிட்டு நீ அனுப்பிச்சுட்டாரு. நான் பயங்கரமான ஒரு வெக்கத்தோடையும் தயக்கத்தோடையும் ஒரு அச்சத்தோடையும் வந்தேன். வந்து மூணாண்டி மந்தையில் அந்த ப்ளூ கலர் ஸ்க்ரீனை கட்டினேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. கட்டின அடுத்த நிமிஷம் மக்கள் பூரா எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க, எப்போ நம்ம வருவாங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி. வந்த உடனே நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ மக்கள் வந்து அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ அந்த தருணத்தில் நான் வந்து போகாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் இந்தளவுக்கு வந்திருப்பேனா அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ வெக்கத்தையும் அச்சத்தையும் அறவே வந்து திறந்துருங்க, அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட இன்றைக்கி ரோட்டில் இறங்கி ஒரு கார் கம்பெனியாக இருக்கட்டும், ரோட்டில் வரிசையாக காரை அதாவது 50 லட்சரூபா 1 கோடி ரூபா காரை ரோட்டில் தெருவில் வந்து நிப்பாட்டி டிரைவ் மீ டெஸ்ட் டிரைவ் அப்படின்னு போட்டு ரோட்டில் நிப்பாட்டி வர்றவங்கள வந்து ஓட்டி பார்க்க சொல்லி கொடுக்குறாங்க. பைக்கு அதே மாதிரி தெருவில் நிப்பாட்டி டெஸ்ட் டிரைவ் பண்ணுறதுக்கு ஆட்களை வச்சு அப்படிலாம் மார்க்கெட் பண்ணி 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களே ரோட்டில் இறங்கி மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்ம மார்க்கெட்டிங்கில் போய் ஒருத்தவங்ககிட்ட நம்ம செய்கிற வேலையை சொல்கிறதுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன், 2500 ரூபா ஒரு சதுரடி பண்ணிகிட்ருக்கேன், ஆர்டர் கொடுங்க ஆஃபர் கொடுங்க நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நான் தயக்கப்பட்டேன்னா எனக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனே வராது. ஸோ அந்த கொரோனாவில் ஸ்டார்ட் பண்ணதான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட, அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர நீங்கள் பண்ணுற தொழிலை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அதை சொல்கிறதுக்கும் தயக்கப்படாமல் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் இனிய தமிழ் மக்களே, அமர் அவன் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கான், உள்ளே போனால் அவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்கான், ஷாக் ஆகிட்டேன். இங்கே ஒரு உலகத்தை சிருஷ்டிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போனோம், நாங்கள் சென்னைக்கு வர்றோமோ இல்லையே, நாங்கள் சென்னை இங்கே உண்டாகட்டுங்கிற மாதிரி ஒரு உலகத்தையே சிருஷ்டி. மக்களே, உங்கள் வீட்டு விசேஷத்தில் நீங்கள் வாழைமரம் கட்டுங்க இல்லை ஆலமரம் கட்டுங்க, சைவ சாப்பாடு போடுங்க இல்லைனா அசைவ சாப்பாடு போடுங்க, தங்க நகை போடுங்க இல்லை வைர நகை போடுங்க, ஆனால் ஃபோட்டோகிராஃபி மட்டும் நம்ம மதுரை அமோ ஸ்டுடியோவுக்கு நீங்கள் புக் பண்ணியே ஆகணும், புக் பண்ணியே ஆகணும். மம்பான கூழு குடிக்க கடிக்க இருக்கு, மல்லியப்பூ கண்ணு மாமே பொண்ணு ரசிச்சா ருசிக்கும் எனக்கு, மாங்கா ஊருகா மம்பான கூழு குடிக்க கடிக்க இருக்க, மல்லிகப்பூ கண்ணு மாமே பொண்ணு ரசிச்சா ருசிக்கும் இருக்கா.
பரப்புல புல்லா பெறப்பாணிக்கிற வளையல குலுக்கி கரங்க வைக்கிற மடியில கொஞ்சம் உறங்க வைக்கிற மனசுல தானே தீய வைக்கிற மாங்கா ஊருக மம்பான கூடு குடிக்க கடிக்க இருக்கு மல்லியப்பூ கண்ணு மாமே பொண்ணு ரசிச்சா ருசிக்கும் எனக்கு மண்ணெண்ண விளக்கத்தானச்சு புட்டு என்னென்ன கனவு கண்டு தெரியுமா உன்ன நானோ வெள்ளன படுத்ததால விளக்கு என்ன மிச்சம் புரியுமா நித்தியில போட்ட போல மச்சம் இருக்கு நத்தியில போட்ட போல மச்சம் இருக்கு வெட்டாத கரும்பா ஒசரமானவளே மம்பான கூழு குடிக்க கடிக்க இருக்கு மல்லியப்பூ கண்ணு மாமே பொண்ணு ரசிச்சா ருசிக்கும் எனக்கு தந்தானேனா அதந்தானேனா தந்தானே தானா சக சக ஜி சக சக ஜி சக 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 ஜி சக சக ஜி சக 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 சந்தன கும்பாவுல சாதம் போட்டு உன் கையில் உன் கையில நூறு சுகம் தந்தன தந்தனதான் பாட்டுக்குத்தான் என்னோட கொலுசு தாளமிடும் சந்தன கும்பாவுல சாதம் போட்டு உன் கையில் உன் கையில நூறு சுகம் தந்தனதான் பாட்டுக்குத்தான் என்னோட கொலுசு தாளமிடும் அந்த கரணி பூவும் தான் பூத்திருக்கு அந்தி வந்த மாமனுக்கு அடுக்கரளி பூவும் தான் பூத்திருக்கு அந்தி வந்த மாமனுக்கு ஏன் திருக்கு எத்தனா பொட்டு வச்ச கட்டழகி மாங்கா ஊருக மம்பான கூழு குடிக்க கடிக்க இருக்கு மல்லியப்பூ கண்ணு மாமே பொண்ணு ரசிச்சா ருசிக்கும் எனக்கு மக்களே உங்க வீட்டு விசேஷத்துல நீங்க வாழைமரம் கட்டுங்க இல்ல ஆலமரம் கட்டுங்க சைவ சாப்பாடு போடுங்க இல்ல அசைவ சாப்பாடு போடுங்க தங்க நகை போடுங்க இல்ல வைர நகை போடுங்க ஆனா போட்டோகிராஃபி மட்டும் நம்ம மதுரை அமோ ஸ்டுடியோவுக்கு நீங்க புக் பண்ணியே ஆகணும் புக் பண்ணியே ஆகணும் என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் அமர் நம்ம செக்கான்ல நம்ம புள்ள அமர் அவன் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கான் ஏதோ சும்மா ஆசைக்கு வச்சுருப்பான் என் பொருளுக்கு உள்ளே போனால் அவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்கான் ஷாக் ஆகிட்டேன் இந்த இங்கே ஒரு உலகத்தை சிருஷ்டிச்சுட்டு இருக்கான் இப்போ நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போனோம் நாங்கள் சென்னைக்கு வர்றோமோ இல்லையே நாங்கள் சென்னை இங்கே உண்ணாதுங்கிற மாதிரி ஒரு உலகத்தையே சிருஷ்டி ஸ்டுடியோ பண்ணி அற்புதமாக ஒரு முதல்ல ஃபோட்டோகிராஃபியாக தொழில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்த யாருடைய படிப்பினையும் இல்லாமலே தானாக ஏகலவியமாக படிச்சுக்கிறது இப்போ ஒரு அமர் செஞ்ச ஒரு பாடல் தலைக்கு என்ன தேற்றதில்லை இது வரைக்கும் அம்மாவை பற்றி பாட்டு எழுதுவாங்க தாயினுடைய முக்கியத்துவம் அப்பனை பற்றி ஒரு பாட்டு
அது மாதிரி ஷூட் பண்ணி அவங்க அப்படமே வச்சு அப்புறமா மண் அந்த மண் பேசுது. அந்த ஃப்ரேமில் இப்போ நம்ம ஒரு ஃப்ரேம் அழகாக வைப்போம், ஆனால் இந்த பாடலுக்கு எங்கே கேமரா வைக்கணும்னு அவ்வளோ துல்லியமாக வச்சுருப்போம். ஏன்னா ஒரு வறண்ட பூமியில் வாழ்க்கையில் ஒரு அப்பன் பிள்ளை எப்படி அந்த அந்த தண்ணி இல்லாத காடு அதை எவ்வளோ அழகாக சொல்லணும். ஈரமுள்ள மனிதர்கள் தண்ணி இல்லாத காட்டில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஈரத்தை அழகாக சொல்லியிருப்போம் அப்படிங்க பிள்ளைக்கும். இவ்வளவு கலைநேர்த்தியாக இருக்காங்களே இவங்கெல்லாம், எனக்கு உண்மையிலே நான் எங்கள் காலங்களில் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல இல்லை. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கூட என் பையன்களுக்கு அதை ஒரு பாடமாக கூட நான் காட்ட முடியும். இதெல்லாம் வந்து நான் போட்டேன்னா அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். அப்பா சென்டிமெண்ட்டில் சாங்கு எந்த பயிற்சியும் இல்லாமல் ஒருத்தவங்க நீங்கள் பயிற்சி பெறுறீங்க மாணவர்கள். ஆக அந்த காஞ்ச பூமியிலேருந்து எவ்வளோ கருத்து செறிவாக அவங்க சொல்கிறாங்கன்னு போனீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அதை வெகு விரைவில் உங்களை அழைத்து அமரனுக்கும் ஒரு பெரிய சிறப்பு செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையான சிந்தனை இருக்குது. அது காலமும் நேரமும் கைவிடுக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 10 லட்சம் பேர் மொத்தமாக சேர்ந்து பாராட்டினா என்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்து எங்கள் அப்பா பாரதிராஜனை பாராட்டினது. உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பாராட்டும் எங்கள் அப்பாவுடைய இந்த பாராட்டும் என்னை இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு என்னை மேலே கொண்டு போவோம். நன்றி, தேங்க்யூ.